வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. தமிழக அரசு சொன்ன நல்ல செய்தி, நகைக்கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழ்களை உடனடியாக வழங்கிட வேண்டுமென தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் தற்போதைக்கு நகைக்கடன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கூட்டுறவு நிறுவனங்களில் 5 சவரன் வரை நகைகளை அடைமானம் வைத்து கடன் பெற்றவர்களின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. திமுக ஆட்சி அமைந்தவுடன் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு குறித்து தகுதியான நபர்களை கண்டறிவதற்காக கடந்த 1 மாத காலம் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பெற்ற அனைத்து நகைக்கடன்கள் பற்றிய பெயர், கடன் பெற்ற கூட்டுறவு சங்கங்களின் விவரம், கடன் பெற்ற நாள், கடன் தொகை, கடன் கணக்கு எண், வாடிக்கையாளர் தகவல் குறிப்பு எண், குடும்ப அட்டை எண், ஆதார் எண், முகவரி, அலைபேசி எண் உள்ளிட்ட 51 விதமான தகவல்களை சேகரித்து தொகுக்கப்பட்டு கணினி மூலம் விரிவான பகுப்பாய்வு செய்யவும் நகைக்கடன் தள்ளுபடி பெறும் பயனாளிகளின் பட்டியலை இறுதி செய்ய அறிவுரை வழங்கி கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டது. 2021 பயிர்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் குடும்ப அட்டையின்படி இடம்பெற்றுள்ள குடும்பத்தினர், நகைக்கடன் தொகை முழுமையாக செலுத்தியவர்கள், 40 கிராமுக்கு மேற்பட்ட நகைக்கடன் பெற்ற குடும்பத்தினருக்கு தள்ளுபடி செய்யப்படாது என்று அறிவிக்கப்பட்டது. 40 கிராமுக்கு மேற்பட்டு நகைக்கடன் பெற்றவர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்கள், ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்கள் என எந்த பொருளும் வேண்டாத குடும்பத்தினர், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கு கூடுதலாக பெற்ற குடும்ப அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வைத்தவர்களில் 1,18,066 பேர் கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் என தகவல் வெளிவந்தது. அதே சமயம் 35 லட்சம் பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை என தகவல் வெளியானது. அரசாணையில் கண்டுள்ள நிபந்தனைகளின்படி கீழ்கண்டவற்றின் அடிப்படையில் 35,37,693 நகைக்கடன் தள்ளுபடி பெறாத தேர்வுகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன்படி இதையடுத்து கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட நகைகள் எப்போது திரும்ப வழங்கப்படும் என்று பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஊரக பகுதிகளில் நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தும்படி தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சண்முக சுந்தரம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், நகைக்கடன் தள்ளுபடியில் தகுதி வாய்ந்த மற்றும் தகுதி பெறாதவர்களுக்கான நிபந்தனைகள் மற்றும் அறிவுரைகளை முறையாக பின்பற்ற வேண்டும். இந்த விதிமுறைகள் பின்பற்றிய தகுதி வாய்ந்த பயனாளிகளின் பட்டியலை தயார் செய்ய வேண்டும். தகுதி பெறாத நபர்கள் மிகவும் கவனமுடன் பரிசீலித்து நீக்கி பிறகு பட்டியலை தயார் செய்ய வேண்டும். எந்த ஒரு தகுதி பெறாத கடன்தாரர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி தவறுதலாக வழங்கப்பட்டுவிடக்கூடாது. அவ்வாறு தவறுதலாக வழங்கப்படும் பட்சத்தில் அதற்கு சம்பந்தப்பட்ட சங்கங்களின் செயலாளர், வங்கி மேலாளர் மற்றும் பட்டியலை தயார் செய்யும் குழு முழு பொறுப்பாவார். இதனை துணை பதிவாளர் மற்றும் மண்டல இணைப்பதிவாளர் ஆகியோர் முறையாக கண்காணிக்க வேண்டும். நகைக்கடன் தள்ளுபடி அரசாணையில் குறிப்பிடப்பட்ட தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு மட்டுமே சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். தள்ளுபடிக்கு தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்து அவர்கள் அடைமானம் வைத்த நகை மற்றும் தள்ளுபடிக்கான சான்றிதழ்களை வழங்க வேண்டும். இப்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது. தேர்தல் விதிகளை முறையாக பின்பற்றி வழங்க வேண்டும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் அவற்றை கண்டிப்பான முறையில் பின்பற்ற வேண்டும். நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்படும் வரை நகைக்கடன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிகள் இல்லாத ஊரக பகுதிகளில் தள்ளுபடி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். மேலும் பயனாளிகளுக்கான நகைகளையும் தள்ளுபடி சான்றிதழையும் உடனடியாக வழங்கிட வேண்டும். பொது நகை கடன் தள்ளுபடி சான்றிதழ் மற்றும் நகைகளை மக்கள் பிரதிநிதிகள் முன்னிலையில் வழங்கும் பட்சத்தில் அவர்கள் நகர்ப்புற ஊராட்சி தேர்தலில் போட்டியிடுபவராக இருக்கக்கூடாது. மேலும் தள்ளுபடி நகைகளுக்கான சான்றிதழ் மற்றும் நகைகளை திரும்ப வழங்கும் பணியில் தேர்தல் பணி அலுவலர்களை ஈடுபடுத்தக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை முறையாக பின்பற்றி பொது நகை கடன் தள்ளுபடி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.